ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் டு சந்தியாஸ் கிரியேஷன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பில்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ என்னடா கிராஃப்ட் சேனலில் மூட்டையே வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க பாயில்டு எக்கில் கூட க்ரியேட்டிவாக செய்யலாம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் முட்டை செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க மிச்சமே வைக்க மாட்டாங்க ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பாயில்டு எக் எக்கை இந்த மாதிரி தோலை உரிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்துட்டு இந்த மாதிரி நான் கத்தி வச்சு கட் பண்ணுற பாருங்கள் ரொம்பவே தின்னான பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஒரு கால் பகுதின்னு வச்சுக்கலாமே அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பீஸில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ட்ரையாங்கல் ஷேப் மாதிரி நீங்கள் இந்த எக்கை கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா அந்த மேல் பகுதியில் இந்த மாதிரி சைடில் ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்க போகிறோம் அதாவது கீறி தான் விட்டுருக்கோம் நம்ம அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலை கீரி விட்டுருக்கோம் ஸோ அந்த கீர்னு அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி நம்ம காது மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஸோ ஆக்சுவலி இது நான் ரொம்ப தின்னாக கட் பண்ணிட்டதுனால உங்களுக்கு கொம்பு மாதிரி தெரியும் ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லா திக்க ஒரு ட்ரையாங்கல் மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தெரியும் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண் மாதிரி நான் அதை ஒட்டுறதுக்காக ரெண்டு எக்ஸ் மார்க் வந்துட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸ் மார்க் மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த கேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி மிளகு இருக்குது இல்லையா ஸோ மிளகு வந்துட்டு இந்த மாதிரி ஓட்டிடுங்க ஓட்டிட்டீங்களா இப்போ வந்துட்டு வாய் வேணும் இல்லையா ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ அந்த வாய் ஷேப்புக்கு ஆக்சுவலி இது பார்க்கும்போது கொஞ்சம் சேட் ஆகிடுச்சு ஏன்னா அந்த வாய் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் என்ன இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் வளைவாக கட் பண்ணிக்கோங்க ஹாப்பி ஃபேஸ் மாதிரி ஸோ இதில் வந்துட்டு நான் தக்காளி வந்துட்டு வச்சுருக்கேன் ஸோ தக்காளி சாப்பிட பொருள் இது நம்ம சேர்த்துருக்க எல்லாமே சாப்பிட பொருள் தான் ஸோ அதனால் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க இது கூட விளாண்டுட்டு சாப்பிட்ருவாங்க ஸோ எப்பயுமே போர்டாக ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க ஸோ இதில் நம்ம எல்லாமே சாப்பிட்ற பொருள் தான் சேர்த்துருக்கோம் கம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல இல்லையா ஸோ இதை வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார்